चिकन चिंतामणि तैयार आयिडुच्चु வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் சிந்தாமணி தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் சுத்தம் சிக்கன் நல்லா கழுவி மஞ்சள்தூள் உப்பும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் வரமிளகாய் சின்ன வெங்காயம் சோம்புத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் தாளிப்பதற்கு கடுகு சீரகம் கருவேப்பிலை தேவையான உப்பு இஞ்சி பூண்டு விழுது எப்படி செய்யறதை பார்க்கலாமாங்க சட்டி காஞ்சிடுச்சு ஆறி விட்டுக்கலாங்க கடுகு போட்டுக்கலாங்க सीरक वरमिंग அரை கிலோ சிக்கன் வச்சிருக்கேன் ஒரு நாலு மிளகாய் போட்டுக்கலாங்க ஏன்னா மிளகு பொடி எல்லாம் சேக்குறோம் அதனால காரம் ஜாஸ்தியா இருக்கு வரமிளகாய் போட்டாச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வதக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க ஏற்கனவே சிக்கன்ல நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் அளவா போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாங்க அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு நான் குக்கர்லயே வச்சுக்கிறேன் 2 நிமிஷம் வச்சு வச்சுக்கலாங்க தண்ணி வந்துரும் சிக்கன் மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாங்க
ரெண்டு விசில் வச்சிடலாங்க சிக்கன் தீட்டாவளி ரெடி ஆயிச்சான் பார்க்கலாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு வாணலியை வச்சு அதை மாற்றிக்கலாம் ரவாவை வச்சு உள்ளே மாற்றிக்கலாம் வாணலி காஞ்சிடுச்சு இதில் மாற்றிக்கலாங்க நல்லா ட்ரையாக ஒட்டா பார்த்துக்கலாங்க இந்த தேங்காய் பல்லு பல்லா நறுக்கி போச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாங்க இந்த சிக்கனோட தேங்காயும் என்ன சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா தண்ணி இல்லாம தண்ணி வத்தட்டும் சுண்டட்டும் கொஞ்ச நேரம் வத்தட்டுங்க இந்த மசாலா தண்ணி எல்லாம் நல்லா சுத்தமா ஃப்ரையா ஒட்டா வறுத்துக்கலாங்க பத்திசான் பார்க்கலாங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவிக்கலாங்க பவுல்ல சேவ் பண்ணிக்கலாம் சிக்கன் சிந்தாமணி தயாராயிடுச்சு நல்லா வெங்காய சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சு இது வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்டாக இருக்கும் நல்லா கிள்ளி போட்ட சாம்பார் வெங்காய சாம்பார் ரசம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் சேமாக டேஸ்டாக இருக்கும் நல்லா டக்குன்னு செய்ய வேண்டிய ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் மதுரை ஸ்பெஷல் சிக்கன் சிந்தாமணி தயாராகிடுச்சு நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்